வணக்கம். கதிர் செய்திகள். பாளை புஷ்பலதா பள்ளியில் டென்னிஸ் மைதானம் திறப்பு விழா. நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் சுல்தானியா ஹோட்டல் திறப்பு விழா. திருநெல்வேலி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் திருநெல்வேலி இந்திய மருத்துவக் கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம். நெல்லை டவுனில் முப்பெரும் விழா. விஸ்வகர்ம தர்ம பரிபாலன சபா ஆண்டு விழா. பாளையங்கோட்டை லயன்ஸ் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ரயில் கட்டண உயர்வை கண்டித்து நெல்லையில் காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மதிதா பள்ளியில் காணொளி வகுப்பறை திறப்பு விழா. நெல்லை சிந்துவுதுறையில் அதிமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம். நெல்லை சந்திப்பில் அம்மா மருத்துவ காப்பீடு திட்ட முகாம். கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கத்தின் 50வது பொதுப்பேரவை கூட்டம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பாளை புஷ்பலதா பள்ளியில் டென்னிஸ் மைதானம் திறப்பு விழா. பாளை புஷ்பலதா பள்ளியில் டென்னிஸ் மைதானத்தை மாநகர் போலீஸ் கமிஷனர் சுமித் சரண் திறந்து வைத்தார். பாளையங்கோட்டை புஷ்பலதா பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவ மாணவிகளின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயற்கை இலை டென்னிஸ் மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை பள்ளி இயக்குநர் மரகதவல்லி வரவேற்றார். பள்ளி முதல்வர் காட்வின் முன்னிலை வகிக்க சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் புஷ்பவேணி ஐயப்பன் முன்னிலையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை பள்ளி இயக்குநர் மரகதவள்ளி வரவேற்றார். பள்ளி முதல்வர் காட்வின் முன்னிலை வகிக்க சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் புஷ்பவேணி ஐயப்பன் முன்னிலையில் நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சுமித் சரண் செயற்கை இலை டென்னிஸ் மைதானத்தை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சுமித் சரண் செயற்கை இலை டென்னிஸ் மைதானத்தை திறந்து வைத்து டென்னிஸ் விளையாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். புஷ்பலதா மெட்ரிக் பள்ளி முதல்வர் ராசுகுமார் நன்றி தெரிவித்தார். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் சுல்தானியா ஹோட்டல் திறப்பு விழா. நெல்லை புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் ஹோட்டல் சுல்தானியா அசைவ உணவகம் திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் நெல்லை மாநகர மேயர் ஜெகநாதன் என்ற கணேசன் கலந்து கொண்டு ஹோட்டல் சுல்தானியாவை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். மேலும் இவ்விழாவில் தொழிலதிபர் போஸ் பாண்டியன் மற்றும் எஸ்பி பாண்டியன், பாஸ்டர் ஜே செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருநெல்வேலி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் திருநெல்வேலி இந்திய மருத்துவக் கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம். திருநெல்வேலி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் திருநெல்வேலி இந்திய மருத்துவக் கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் பாளையங்கோட்டை ரெட் கிராஸ் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. முகாமில் திருநெல்வேலி இந்திய செஞ்சிலுவை சங்கம் சேர்மன் முனைவர் டி ஏ பிரபாகரன் தலைமை தாங்கினார். திருநெல்வேலி இந்திய மருத்துவக் கழகம் தலைவர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். முகாமில் சென்னை கவிதை உறவு நிறுவனர் கலைமாமணி கவிஞர் ஏர்வாடு எஸ் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இம்முகாமில் இரத்த தானம் வழங்கியோருக்கு சான்றிதழ்களும் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. நெல்லை டவுனில் முப்பெரும் விழா. நெல்லை டவுனில் முப்பெரும் விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்ட கவிஞர் பேரவை கவிதை உறவு நெல்லை கிளை 23வது விழா, கவிதை செல்வர் விருது பெற்ற கவிஞர் பே ராஜேந்திரன் அவர்களுக்கு பாராட்டு விழா, மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு போட்டி பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா திருநெல்வேலி டவுன் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. விழாவில் பொதுச் செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார். கல்வி செம்மல் புரவலர் திருமிகு ஆ மரியசூசை அவர்கள் தலைமை தாங்கினார். திருநெல்வேலி வட்டாட்சியர் திரு பாலசுப்பிரமணியன், அமைப்பாளர் திருக்குறள் கா இளந்திரையன் முன்னிலை வகித்தனர். சென்னை கவிதை உறவு நிறுவனர் கலைமாமணி கவிஞர் ஏர்வாடு எஸ் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். திருநெல்வேலி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆ விஜயகுமார் பரிசளித்தார். மேலும் இவ்விழாவில் பல முக்கிய பிரமுகர்கள் பாராட்டுரை வழங்கினர். விழாவின் முடிவில் கவிஞர் பேரவை பொருளாளர் நெல்லை கா வெங்கடாச்சலம் நன்றியுரை வழங்கினார். விஸ்வகர்ம தர்ம பரிபாலன சபா ஆண்டு விழா. விஸ்வகர்ம தர்ம பரிபாலன சபா ஆண்டு விழா திருநெல்வேலி டவுன் அக்கசாலை விநாயகர் கோவில் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. ஆண்டு விழாவில் தலைவர் தளவாய் மாடசாமி ஆச்சாரி தலைமை தாங்கினார். செயலாளர் முருக முரளிதரன் வரவேற்புரை ஆற்றினார். நிறுவனர் மற்றும் ஆலோசகர் சரவணன் ஆச்சாரி, 54வது வட்ட மாமன்ற உறுப்பினர் சண்முகவேல், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர்.
சென்னை கவிதை உறவு நிறுவனர் கவிஞர் கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராமச்சந்திரன், தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற முதுநிலை வேதியியல் ஆசிரியர் திரு என் பி சந்திரசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். திருநெல்வேலி டவுன் அக்கசாலை விநாயகர் கோவில் தர்மகர்த்தா, இளங்காமணி எஸ் ஆறுமுகம் ஆச்சாரி, வி கே நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் அதிக மதிப்பெண் பெற்ற SSLC மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவில் பொருளாளர் வி ஆர் அசோக்ராஜ் நன்றியுரை வழங்கினார். பாளையங்கோட்டை லயன்ஸ் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. பாளையங்கோட்டை லயன்ஸ் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நெல்லையில் நடைபெற்றது. பாளையங்கோட்டை லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நெல்லை ஆரியாஸ் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. விழாவில் லயன்ஸ் நிர்வாகி இளங்கோவன் தலைமை வகித்தார். 2014 மற்றும் 2015 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை சண்முகம் அறிமுகம் செய்து வைத்தார். புதிய உறுப்பினர்கள் குறித்து சந்திரன் அறிமுக உரையாற்றினார். நிகழ்ச்சியின் போது லயன்ஸ் கிளப் சார்பில் நலத்திட்ட உதவிகளை சுதந்திர லட்சுமி பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் மணி, மனோகரன், ராஜசேகர், அசோக்குமார், ரவீந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். கூட்ட ஏற்பாடுகளை சுப்பிரமணியன், சித்தி விநாயகம், முருகன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். ரயில் கட்டண உயர்வை கண்டித்து நெல்லையில் காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில் கட்டண உயர்வை உடனே ரத்து செய்ய கோரி நெல்லையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என காங்கிரஸ் தொண்டர்கள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ரயில் மறியலுக்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்வது என முடிவு செய்த தொண்டர்கள் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய முன்னாள் இணை அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராம்நாத், காங்கிரஸ் மண்டல தலைவர்கள் ஷாகுல் ஹமித் ஜவசிங், சிவாஜி நலப்பேரவை நிர்வாகி ஞானமணி சங்கர், காங்கிரஸ் மண்டல தலைவர்கள் ஷாகுல் ஹமித் ஜவசிங், சிவாஜி நலப்பேரவை நிர்வாகி ஞானமணி, சங்கர பாண்டியன், சிவசுப்பிரமணியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதேபோல் புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்திற்கு சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் முத்து தலைமை தாங்கினார். மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சுரேந்திரன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் முத்துலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகிக்க மாநகர் மாவட்ட செயலாளர் செல்லப்பா ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். மதிதா பள்ளியில் காணொளி வகுப்பறை திறப்பு விழா. நெல்லை மதிதா பள்ளியில் காணொளி வகுப்பறை திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு மதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் கல்விச்சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நன்கொடையாளர்கள் தினம் மற்றும் காணொளி வகுப்பறை திறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட கல்வி அலுவலர் டோரா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட காணொளி வகுப்பறையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அறக்கட்டளை உறுப்பினர் சந்தீஷ், பள்ளி முன்னாள் மாணவரும் டாக்டருமான செல்வம், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் சிதம்பரம், சுரேஷ், தங்கராஜ், தளவாய் ராமசாமி ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். கல்விச் சங்கம் செயலர் செல்லையா அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியின் போது பணி நிறைவு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் கல்வியில் முதன்மை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நெல்லை சிந்துவுதுறையில் அதிமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம். அதிமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் சிந்துவுந்துறையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சிந்துவுந்துறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பரணி சங்கரலிங்கம் தலைமை தாங்கினார். தச்சை மாதவன் முன்னிலை வகித்தார். பொன்னுத்துறை வரவேற்புரை வழங்கினார். சுதா பரமசிவன், மின்னல் மீனாட்சி ஆகியோர் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார்கள். கூட்டத்தில் வண்ணை கணேசன், செல்வசேகர் மற்றும் திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தங்கராஜ் நன்றி கூறினார். நெல்லை சந்திப்பில் அம்மா மருத்துவ காப்பீடு திட்ட முகாம். நெல்லை சந்திப்பு நைனார் காம்ப்ளெக்ஸில் அம்மா மருத்துவ காப்பீடு திட்ட முகாம் நடைபெற்றது. நெல்லை கேலக்சி மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் இருதயவியல் நிபுணர் டாக்டர் மஹபூ சுப்ஹானி தலைமையில் ரோட்டரி மாவட்டத்தின் துணை ஆளுநர் சரவணன் முன்னிலையில் முகாம் நடைபெற்றது. டாடா கோல் பிளஸ் மேலாளர் உமாபதி மற்றும் மருத்துவர்கள் முகாமை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு ECG, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கண் பரிசோதனை, பல், சிறுநீரக மருத்துவம் ஆகியவற்றுடன் மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. முகாமில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கத்தின் 50வது பொதுப்பேரவை கூட்டம்.
கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கத்தின் 50வது பொதுப்பேரவை கூட்டம் சகுந்தலா இன்டர்நேஷனல் திருநெல்வேலி வண்ணார்பேட்டை சுமங்கலி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தோழர் கே சந்திரசேகர் வரவேற்று பேசினார். சங்கத்தின் தலைவர் எஸ் குமாரசாமி தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஏ அந்தோணிராஜ் முன்னிலை வகித்தார். ஏஐசிசிடியு மாநில துணைத் தலைவர் கா ரமேஷ், முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவின் முடிவில் தோழர் வீரபாண்டியன் செல்வகுமார் நன்றி கூறினார். இவ்விழாவில் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.